ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இடத்தோட சொல்றார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். ஜீவ மார்க்கம் என்றால் ஜீவனுடைய பாதையை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர். அதான் மார்க்கம் என்றால் பாதை. ஜீவ பாதையை எனக்கு தெரியப்படுத்தி, உலகத்தின் பாதையும் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய பாதையும் ஒன்று இருக்கிறது இல்லையா. தேவனுடைய பாதையில் போனீங்கன்னா தேவனுடைய ஸ்டாண்டர்டில் வாழலாம். உலகத்தின் பாதையில் போனீர்கள் என்றால் உலகத்தின் ஸ்டாண்டர்டில் வாழலாம். இன்னொரு வசனங்கள் வாசிக்கிறேன். சங்கீதம் 25, சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். இதெல்லாம் சங்கீதக்காரனுடைய ஜெபம். உலக வழிகள் எனக்கு தெரிய வேணாம், எங்கள் அப்பா அம்மா என்னுடைய சூழ்நிலைகளை சில வழிமுறைகள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கணும்னு, எனக்கு அது வேணாம். கர்த்தாவே, உம்முடைய வழிகள் எனக்கு போதியும். இதுதான் ஒரு விசுவாசிகளுடைய ஜெபமாக இருக்கணும். அந்த பாதைகளில் போனவன் அந்த லக்கு அடைவான். நீங்கள் இங்கேருந்து சிவகாசி ரோட்டில் போயிட்டு மதுரைக்கு போக முடியாது, சுற்றி போகலாம் ஒருவேளை விருந்தினர் வழியாக போகலாம், ஆனால் இங்கேருந்து தென்காசி ரோட்டுக்கு போயிட்டு மதுரைக்கு போக முடியாதுங்க. கொல்லத்துக்கு போகலாம் கரெக்டு தானே, ஆனால் மதுரைக்கு போக முடியாது. நீங்கள் எந்த ரோட்டில் போகிறீங்களோ அங்கே தான் டெஸ்டினி அடைய முடியும். அதனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவின் வழிகள் எனக்கு தெரிவியும், உடைய பாதைகள் எனக்கு பொதித்தரலும். சங்கீதம் 65, சங்கீதம் 65:11. வசத்தை உடைய நன்மையினால் முடிச்சு விட்டுகிறீ, உமது பாதைகள் நெய்யாய், அவருடைய பாதைகள் போக நெய்யாய் பொழிகிறது. இது நீ இன்டர்நேஷனல் வேர்ஷன் சொல்லும் பொழுது, யுவர் பாத் ஓவர் ஃப்ளோஸ் வித் அபண்டன்ஸ், உம்முடைய பாதைகள் பரிபூர்ணத்தினால் நிரம்பி வழிகிறதுங்கிறான். என்னுடைய பாதை இல்லை, உலக பாதை இல்லை, அவருடைய பாதைகளை நான் போகும்போது பரிபூர்ணத்தினால், ஓவர் ஃப்ளோஸ் வித் அபண்டன்ஸ், பரிபூர்ணத்தினால் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு விசுவாசியுடைய ஜெபமும் கதறலும் என்ன இருக்குன்னா, தாவீது ஜெபித்தான் இல்லையா, ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அதான் ஜெபமா இருக்கணும். ஏன்னா உலகத்தின் பாதையும் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய பாதையும் ஒன்று இருக்கு, ரெண்டு, இந்த ரெண்டு பாதை முக்கியம். எந்த பாதையில் தொடர்ந்து போகிறீர்களோ அதனுடைய லக்கு அடைவோம். வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு செவ்வையாய் தோண்டுகிற வழிகள் உண்டு, அது செவ்வையான வழி இல்லை, செவ்வையா தெரியும், அது செவ்வையான வழின்னு சொல்லலங்க. மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, பார்க்க செவ்வாய் கரெக்ட் மாதிரி தெரியும், ஆனால் முடிவோ மரணம் இருக்கு. அந்த வசனம் வாசிங்களேன், நீதிமொழிகள் 16:25. மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சில வழிகள் பார்க்க செவ்வையா தெரியும், கரெக்டா உங்களுக்கு தெரியும், கரெக்டா தான் போகுது, நல்லா தான் போகுது இருக்கும். அது தேவனுடைய வழிகள் இல்லை என்றால் முடிவு மரண வழிகளாக தான் இருக்கும். வாலிய வயசில் ரொம்ப பேருக்கு நிறைய காரியங்கள் செவ்வையாக தெரியும், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தான் சொல்லுங்க, ஏற ஏறாது, காதில் இல்லை எதுலேயுமே ஏறாது. நீ என்னன்னாலும் கற்று நான் அப்படி தான் இருப்போம். அந்த நேரத்தில் செவ்வையாக தெரியும், முடிவு மரணமாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும், இது தேவனுடைய வழியா, இது மனுஷ வழியா, இது உலக முறையா, இது தேவனுடைய முறையாங்கிறது ஒவ்வொரு டிசிஷனையும் யோசிச்சு பார்க்கணும். அதாவது கத்தர் உங்களை தூக்கி எடுக்கிறாருங்க எல்லாம் சொல்லலை, ஒவ்வொரு முறையும் கத்தர் உங்களை தூக்கி எடுப்பார், தூக்கி எடுக்க மாட்டான்னு சொல்லலை. தூக்கி எடுத்தால் 20 வருஷம் போயிருங்க, உங்களை தூக்கி எடுத்து வெளியே வர்றதுக்குள்ள 20 வருஷம் வீணாக போயிடும். அதனால் உலக முறைமையின்படி போகாதீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவனுடைய ஸ்டெப்பு, தேவனுடைய முறை, தேவனுடைய ஆலோசனை என்ன, அதுதான் நிலை நிற்குன்னு வேதம் சொல்லுகிறது. யோவான் 10 இந்த வசனம் படிக்க வேணாம், ஏசு சொன்னால் நானும் ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் அதான் தேவனுடைய முறை. அதில் ஜீவன் இல்லை, அது பரிபூர்ணம் இல்லை, அது நிறைவில்லை என்றால் அது உலக முறை. ஆம்பிளிஃபைட் பைபிள் அது சொல்லுது, ஒரு அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை கொடுக்கும்படியாக வந்தேன், வாழ்க்கை தேவனுடைய முறைமையின்படி அனுபவிக்கணும். உலகத்திலக்கு மற்ற இன்பங்கள்லாம் அனுபவிக்க முடியாது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேதனை இருக்குங்க, பாவம் செய்யலாம், சிற்றின்பத்துக்குள்ள போகலாம், அது வாழ்நாள் நம்மளுக்கு வேதனையும் கஷ்டங்க தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய முறைமையின் போனீங்க என்றால் வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம், அனுபவிச்சுட்டு வெற்றிகரமாக இருக்கலாம்.